திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் வெறுக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். இறைவனுடைய அனுகிரகத்தில் மூகாம்பிகை வகுப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அடுத்து சித்த ரகசியம், இந்த வகுப்புகளுக்கு நிறையா பேர் புக் பண்ணியிருக்கீங்க. மேலும் இது இன்னும் படிக்கிறவா, அதே மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் வகுப்பும் நடந்துட்டுருக்கு. 7397394829 இந்த எண்ணுக்கு உங்களுடைய சித்த ரகசியம், சித்தர்களின் ரகசியம், ரொம்ப அற்புதமான வகுப்பு. வாழ்க்கையை மாற்றுறது என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, என்னுடைய மனப்பிரச்சனை, என்னுடைய பணப்பிரச்சனை போன்ற பல்வேறு விஷயங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, நான் என்னுடைய வாழ்க்கையை சித்தர்கள் என்ன விஷயத்தை கொண்டு மாற்றி கொடுக்க அமைப்பார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்ப்போம். டெய்லி ஆன்லைன் கிளாஸ் சாயந்தரம் 6:30 ஆரம்பித்து 1.5 மணி நேரம் கிளாஸ், 10 நாள் வகுப்பு. இந்த வகுப்பில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள, இந்த கிளாஸினுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக 7397394829 தொடர்பு கொள்ள. நம்ம அஸ்ட்ராலஜி டீமும் ரொம்ப அற்புதமாக எல்லாத்துக்கும் தின பலன்கள், வருஷ பலன்கள், அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வாஸ்து, வைதிக வாஸ்து ரீதியாக, நியூமராலஜிக்கல் ரீதியாக, அதே மாதிரி உங்களுடைய கேள்வி பதில், பரிகார விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். 7358409425 இப்போ ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் நம்ம வந்து பூஜைக்கு, அதாவது இந்தந்த ஹோமங்கள், இந்தந்த பூஜை, கிரகப்பிரவேசம், இது வந்து எங்களுக்கு பழைய முறை மாதிரி நாங்கள் செய்யணும் சார், எங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த முறைகள் எங்களுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், ஒரு சுதர்ஷன ஹோமம் இருந்தால் அல்லது கணபதி ஹோமம் எப்படி பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து வீட்டில் பண்ணணும், எங்களுக்குன்னு அர்ச்சகர் வந்து நல்ல பூஜை பண்ணுறவா வந்து வேணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்திருக்கீங்க. அதற்குண்டான ஒரு புதிய ஒரு விஷயமும் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஹோமங்களுக்கு நான் வந்து வைதீக பிரகாரம் சரியாக எங்களுக்கு முறையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவா, உங்களுக்கு அர்ச்சகர் அதே மாதிரி உங்கள் கோயிலுக்கும் சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டு வீடுகளுக்கும் நான் வந்து செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவா, தாராளமாக 9952306111 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அதற்குண்டான விஷயங்கள் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். இதுக்கு ஒரு தனி டீமே, நம்மளுடைய டீமே வந்து ரொம்ப அழகாக இயங்கின்னு இருக்குது. வேதம் படித்தவா, சாஸ்திரம் படித்தவா, சம்பிரதாயம் படித்தவா, ரொம்ப அழகாக அவளுடைய அனுஷ்டானமும் அவர்களுடைய அந்த ஸ்ரத்தையும் ரொம்ப அழகாக அங்கே இயங்கின்னு இருக்கும். உங்களால் அவர்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகள். இதை கேட்டுண்டு நிறையா பேர் வைதீகம் பண்ணுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு, சார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ரொம்ப சின்ன கோயிலில் தான் நான் இருந்துட்டுருக்கேன், எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்க, நான் வந்து வைதீகம் தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இந்தந்த ஊர்களில், நான் சிதம்பரத்தில் இருக்கேன், நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் வந்து சேலத்தில் இருக்கேன், நான் வந்து ராஜஸ்தானில் இருக்கேன், நான் வந்து வெளிநாடுகளில் இருக்கேன், இப்படி நிறையா பேர் நம்மளை தொடர்பு கொண்டு இருக்காங்க. அப்படி வைதீகாலுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதமான ஒரு உதவி பண்ணுறதாக இருந்துருக்கும். அதனால் நீங்களும் இந்த அற்புத ஒரு காரியங்களில் பங்கேற்றுக்கொள்வது நல்லதுன்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியை எப்போவுமே பிறருக்கு பயனுள்ள சில விஷயங்களை நம்ம செய்து கொடுக்கணும், அதுதான், அதுவும் தெய்வீகமாக பக்தி பிரச்சாரமாக பண்ணணுங்கிறது தான். இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான ஒரு செய்திகளை நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நீங்களும் உங்களுக்கு உண்டான ரெக்குயர்மெண்ட், எங்கள் கோயிலுக்கு வேணும் சார், எங்களுக்கு இந்த ஹோமங்கள் பண்ணணும் சார், எனக்கு சாஸ்திரோக்தமாக என்னுடைய பூர்வீகத்தில் ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் செய்த மாதிரியே ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்கணும் சார், இத்தனை ஆவர்த்தி இத்தனை ஜபம் பண்ணணும் சார் அப்படின்னு வேண்டணும்னு நினைக்கிறவா, முறையாக பண்ணணும்னு நினைக்கிறவா, தாராளமாக நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்களும் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறையா வந்து மனசில் அளவில் இருக்கக்கூடிய கவலைகள் வந்து தீர்றதுக்கும், மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப என்னமோ தெரில, ரொம்ப இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுற, ரொம்ப கவலையாக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசாலை, இந்த கோசாலையில் போய் ஒரு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணி பாருங்கள். உடனே சட்டுன்னு இமீடியட்டாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் எல்லாமே போயிடும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதான் சில தகவல் சொன்னோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத
பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்துருவோமே. 31/8/2021 ஸ்ரீபிலவருஷம் ஆவணி மாதம் 15ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. காலை 10:20 வரை பின்பு மிருகசீர்ஷம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் மிருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை ராகு காலம். மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை யமகண்டம். காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவார். ரொம்ப விசேஷகரமான நாள். அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு ஆவணி 1ஆம் திருநாள், 2ஆம் திருநாள், 3ஆம் திருநாள்னு ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவா. கோகுலாஷ்டமியை முன்னிட்டு அதே மாதிரி ஆவணி 15 ரோஹிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு பஞ்சராத்ன ஸ்ரீ ஜெயந்தி வந்து ரொம்ப அழகாக கொண்டாடுவா. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தோன்னா நிறையா மடங்களில் ரொம்ப விசேஷகரமாக இன்றைய தினத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு உண்டான அற்புதமான யாகங்கள்லாம் பண்ணுவா. குறிப்பாக பார்த்துட்டுனா சுதர்சன யாகங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில தொழில் ஸ்தாபனங்களில், வீடுகளில், அதே மாதிரி பார்த்துட்டுனா பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மண்டபங்கள் எல்லாம் கூட சிறப்பான பூஜைகள் செய்கிறதுக்கு உண்டான வழக்கங்கள் இருக்கும். அது இன்றைய தினத்தில் செய்து கொள்ளும் போது இன்னும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நாமத்தில் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, சுதர்ஷன பகவான மனசார வேண்டிக்கோங்க. சுதர்ஷ்ணாய நமஹ, சுதர்ஷ்ணாய நமஹ, சுதர்ஷ்ணாய நமஹ, மந்திரமே விசேஷகரமான மந்திரம்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களே, ஊக்கத்துடன் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செய்வீங்க. நம்ம ஜெயிச்சா பத்தாது, மற்றவாக்கும் சில விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிற யதார்த்தமாக பேசுவீங்க. ஒருத்தவங்க வந்து தங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட பேசும்போது உட்காந்து கேட்ட வாழ்க்கை ஆறுதல் சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மருத்துவராக இருந்துருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடம் விட்டு இடம் மாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பதற்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக உண்டு. வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்குண்டான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, விவேகமான சிந்தனை. ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்பீடான, ஒரு சில காரியங்கள் நீங்கள் உட்காந்து யோசிப்பில் இதனால் எல்லாம் நடக்கிறது, இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற யதார்த்த பயங்கள்லாம் இருக்கும். ஒன்றாகாது, ஜெயிச்சிருவேன், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ பக்தி கூடி வர அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவே, தெய்வீக வழிபாடு எடுத்து பண்ணுவீங்க. வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கும் மிருகசேஷ நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவா தாராளமாக பண்ணிக்கலாம். அதுமாதிரி கடை ஓப்பன் பண்ணணும், வீட்டில் ஏதேனும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை தைரியமாக அது பண்ணிக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்கள் யதார்த்த பகைகள்னு சொல்லுவாள். நம்ம ஒன்று பேசுவான் அவன் ஒன்று புரிஞ்சுப்பான், நம்ம ஒன்று சொல்லுவான் அவன் ஒன்று புரிஞ்சுப்பான். நம்ம மன கஷ்டத்தை எடுத்து சொல்லும்போது அவங்க தன்னை குத்தின மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் விளையாட்டுத் துறையில் இருந்துருக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அகாடமி, ஸ்கூல், காலேஜ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இத்தனை நாள் இருந்த தடைகள்லாம் போய் நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவா திருப்பி நம்ம ஊருக்கு வரலாம், வேறு ஏதாவது தொழில் பண்ணலாங்கிற சிந்தனைகளும் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி நேர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. நல்ல நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில உபயோகரமான சில விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக வெற்றி பெறுறதுக்குண்டான யோசனைகள், சமயோஜித யோசனைகளாக யோசிப்பீங்க. எஸ்எம்ஓ, எஸ்சிஓ போன்ற துறைகள் எடுத்து வேலை பண்ணியிருக்குவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துருக்க வழக்கு அனுகூல்யம் கூடி வரும். கடகராசி அன்பர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டாலும் நம்ம தனியாக ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, ரொம்ப ஆன்மீக பக்தியிலேருந்து இருக்கோம், கோயில் கட்டணும்னு நினச்சோம், கோயில் திருப்பணிக்காக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். அதனால் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் அஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துருக்கும். நிறையா விஷயத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெற்றவாளுக்கு தெரியாமல் சின்னவங்க எதையுமே பண்ணக்கூடாது. அதாவது அம்மா அப்பாவை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி
நம்மளுடைய நண்பர்கள் மாதிரி எடுத்துட்டு என்னென்ன நடக்கிறதோ வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது. கெட்ட வழிகளில் யாராவது காண்பு கொடுத்தானா அந்த வழியில் போகவே கூடாது. அதனால் என்ன பிரயோஜனம் இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்துப்போம், நல்ல வழிகளை சிந்திப்போம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அரசாங்கம் சொன்னக்கூடிய எல்லா கட்டுப்பாடுகளும் நம்ம இயங்கி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனசங்கடமுக்கு கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடுங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, யதார்த்தமான மறதிகள் சில விஷயங்கள் இப்போ பண்ணலாம் ஆஹா மறந்துவிட்டேனே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ நினைக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் அனுகூலியமாக இருக்கும். நேரத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏதேனும் ஒரு புஸ்தகத்தை எங்கேயாவது மறந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அச்சுச்சோ நான் இதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் வந்து திருப்பி அதையே மறந்துட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம யாருக்காவது ஒரு பணம் ஒரு ரூபா ஜாஸ்தியாக கொடுத்துடும், 10 ரூபா ஜாஸ்தியாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம். ஆனால் எங்கேயாவது ஒரு 10 ரூபா கீழே விட்டுட்டோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அதையவே நினச்சிட்டு இருப்போம். வேறு என்ன அப்படின்னா நம்ம காணாமல் நம்மளுடைய சிந்தனையை மறந்து எங்கே போயிடுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே போய் ஆளை பழுந்துருன்னு சொல்லுவாள். அதனால் மறதிக்கே இடமே கொடுக்காதீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க, அது உங்களுக்கு ஒரு ஆறுதலும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான சிந்தனைகள் சில விஷயங்கள்லாம். சில பேர் நேர் எதிராப்பில் உங்களுடைய பேச்சுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருப்பாள். அது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சே என்ன நம்ம ஒன்று சொன்னால் இவா ஒன்று சொல்கிறாளே, சரி காலந்தான் பதில் சொல்லணும்னு நிதானமாக இருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும். கனவுகள் பலிதமாகும். நினைத்த நபரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுவேன் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில காரியம் சக்ஸஸாக நடக்கும், சில காரியம் நிதானமாக நடக்கும். கவலையப்படாதீங்க, இறைவன் இருக்கார், எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுவாருங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக்கொள்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். வெற்றிராசி என்பர்களே, சில நபர்கள் பார்த்துட்டுலாம் வீம்புக்குன்னு ஏதாவது சொல்கிறது பேசுகிறது, அதே மாதிரி அருகில் இருக்கிறவங்க எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க குடும்பத்தில் சில நபர்கள் கூட இன்னொருத்தர் சொல்லி இப்படி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக, நகைச்சுவையாக பேசுகிறது பல சீரியஸாக எடுத்துக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி நம்ம எடுத்துக்கவே கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் மன சங்கடத்தையும் படக்கூடாது. சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினத்தில் பெறுவீங்க. இல்லாத நபர்களை பற்றி பேசவும் கூடாது. அதேமாதிரி ரொம்ப வெயிட்டானது முடியாத விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பண்ணும்போது அதில் சில தடங்கல்கள் மனசில் வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. தனுராசி அன்பர்கள், நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வேலைவாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யமாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா நான் வெளிநாடுக்குள்ளே வேலைக்கோ போகிறதுக்காக பணம் கட்டுறேன், நான் இவாட்ட கொடுத்துட்டேன், எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவா நிறையா பேர் இருந்துருப்பாள். பண விஷயத்தில் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாள். அந்த காரியம் உண்மையாக சத்தியமாக நடக்கும்னு தெரிஞ்சால் மட்டும் உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்து நீங்கள் விசாரிச்சிருந்தால் மட்டும் கொடுத்தா போதும். இல்லாமல் இருந்ததுன்னா அப்படின்னு சொன்னால் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதை போய் கொடுத்துட்டு ஐயோ போயிடுத்தேன்னு வருத்தப்படவும் கூடாது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்பரவும் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகராசி என்பர்களே, திறமையான நாள் இன்றைய தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வர, இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடிய, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் நம்ம ஒருத்தர்கிட்ட உட்காந்து வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி பேசுவோம், கொஞ்சம் நேரம் அட்வைஸ் பண்ணுவோம், அவளுக்கு அது பிடிக்காது, பிடிக்காத வாழ்க்கை அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் கருத்துக்களை எடுத்து பரிமாறிக்கொள்ளுங்க, அது மட்டும் போதும். சில அட்வைஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்ன இது இவ்வளோ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாளே அப்படின்னு தோணும். இன்றைக்கி நிறையா பேருக்கு பிடிக்காத விஷயங்கள் அதாக தான் இருக்குது. ஆக இந்த தினத்தில் தொழில் ரீதியாக அனுகூல்யம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கு. எதிர்பார இடத்துல லோன் எதிர்பார்த்த இடத்துல நிச்சயமாக பிஸ்னஸ் லோனு ஹவுசிங் லோன்லாம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம சில காரியத்துக்காக கோவித்து கொண்டு சில நேரம் பேசும்போது சற்று கவனம் என்பதே தேவை. நம்மளுடைய பிடிவாதத்திலே இப்படி தான் அப்படி தான் இப்படி தான்னு நம்ம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு கேட்கும்பொழுது ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா, இவ்வளோ பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னு தோணக்கூடியதாக இருக்கும். ஆனால்
நீங்கள் உங்கள் கருத்தில் தான் நிலையாக நிற்கிறேன், அதுதான் உண்மையும் கூட. நியாயமான விஷயத்துக்கு நிற்கிறது தப்பே கிடையாது, அது பிடிவாதமாக மாறவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்தக்கூடிய வேலையை நீங்கள் முன்னின்று செஞ்சீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, புதிய தொழில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, ரொம்ப அன்பானவர்களை பாசமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவா. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்பை பெருசாக எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். நீங்கள் நினச்ச மாதிரியே சில காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ஒரு விஷயத்தில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் அவசரப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதையும் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நமக்குள்ள ஒரு அதிர்வு, நமக்குள்ளே ஒரு சக்தி கூடி வரும். நிறையா பேர் கேட்கறது உண்டு, சார் என் வீட்டில் வந்து வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு ஜாதகத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த கஷ்டகாலமெல்லாம் போகணும், நான் யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்பாள். நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லாத்துக்கும் திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவேன். அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாம் இருந்தும் நமக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலையில் நம்ம யாரை வேண்டணும் அப்படின்னா பரமேஸ்வரனை தான். பரமேஸ்வரரை மகா யதார்த்தமாக வேண்டினோம்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆமாங்க, அதாவது கோயிலில் செய்யக்கூடிய சிற்பத்துக்கு ஒரு உன்னதமான பலன்கள், சித்தர்கள் ஜீவசமாதி அடங்கின இடத்துக்கு ஒரு உன்னதமான பலன்கள் உண்டு, அதே மாதிரி சுயம்பு மூர்த்திக்கு இன்னும் உன்னதமான பலன்கள் உண்டு. எஸ், உங்கள் இடத்தை பூர்ணமான வைப்ரேஷன் அடைய வைக்க, அதேமாதிரி உங்கள் இடத்துல பூர்ணமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பானலிங்கம் நம்ம சொல்லியிருக்கோம், நர்மதா அருவியில் கிடைக்கக்கூடிய இந்த பானலிங்கம் ரொம்ப விசேஷகரமான பானலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சபாத்திர உத்ரணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பஞ்சபாத்திர உத்ரணியில் முழுக்க அரிசி, நான் வந்து இந்த அரிசியை வந்து கவரில் வச்சுருக்கேன். இந்த அரிசியை அப்படியே உள்ளே போட்டுட்டு இந்த பானலிங்கத்தை மேலே வச்சுடணும். எப்போவுமே கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நெல்லில் வைப்பாங்க, எண்ணெயில் வைக்கிறத நம்ம பார்க்க முடியும், தண்ணிக்குள்ளே வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அரிசி மேலே தான் கலசம் வைப்பாங்க. இந்த அரிசியில் ஒரு உயிர் சக்தி அப்படிங்கிறது இருந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் வீட்லேயும் வச்சு டெய்லி ஆராதனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பஞ்சபாத்திர உத்ரணி உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், உங்கள் வீட்லேயே இருக்கும். அதுலேயும் காப்பரில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சில பேர் வெள்ளி உபயோகப்படுத்துவாங்க, அது இன்னும் உன்னதம். இன்னும் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அப்போ சௌகரியத்துக்கு மேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதில் பச்சரிசி, இந்த பச்சரிசியை நான் கவரில் வச்சுருக்கேன், இந்த பச்சரிசியை உள்ளே கொட்டி அதுக்கப்புறம் இந்த பானலிங்கத்தை மேலே வச்சிடணும். டெய்லி சிவநாமத்தை சொல்லி தூபத்தை காமிச்சு நம்ம மனதார வேண்டிக்கிறது. உங்கள் தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் சரி, வீட்லேயும் சரி, இவருக்குள்ளே தான் எல்லாமே ஐக்கியம்னு சொல்லுவா. அம்மையப்பருக்குள்ளே தான் எல்லாமே ஐக்கியம். அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் பூரா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நம்பிக்கை, அந்த யதார்த்த நம்பிக்கைக்குண்டான யதார்த்த பக்தி தான் என்றைக்குமே ஜெயிக்கும்னு சொல்லுவாள். நான் என் கையில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பஞ்சபாத்திர உத்ரணி அரிசி சிவபெருமானை வச்சுருக்கேன், எனக்கே இவ்வளோ பாசிட்டிவிட்டியாக நான் உணர்கிறேன். அப்போ உங்கள் வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் அதே பாசிட்டிவிட்டியாக உணர முடியும். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபக்தர் அனைவருக்கும் இதை வீட்டில் வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதை நானும் பெறணும்னு நினைக்கிறவா 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்லேயும் வச்சு பூஜையும் செய்து கொள்ளலாம். சார் இப்படி வித்தியாசமாக ஆன்மீக தகவல் சொல்கிறது சார், இதுதான் சார் எங்களுக்கு உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சது. எங்கள் சொந்த பந்தங்களுக்கு சொல்லிக்கிறோம், நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களை எங்கள் வீட்டில் வச்சுருந்துருக்கோம், எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சது. இப்படி நிறையா பேர் சொல்கிறாங்க, உண்மைங்க. வரதலக்ஷ்மி படத்தை இன்றைக்கி ஏராளமான பேர் வீட்டில் வச்சுருந்துருக்கா. உண்மையாகவே அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது இருக்கக்கூடிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த சிவ வழிபாட்டின் மூலமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.